இப்போது ஒரு பவுலில் 200 கிராம் சிகப்பு அவலை வந்து சூடான தண்ணி விட்டு 15 நிமிஷம் போல் ஊற வச்சிடலாம். ஊற வச்ச அந்த அவலை வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதை நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து கருவேப்பிள்ளை, காரத்துக்கு ஏற்ற போல் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதையுமே அந்த அவலில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே வந்து உப்பு, கொத்தமல்லி கீரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிச்சா வந்து நமக்கு கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். இது ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு நம்ம இட்லி குண்டானில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துட்டா நமக்கு இந்த சிகப்பு அவல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக். நீங்கள் இதை கார சட்னியில் தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாம், இல்லையா பசங்களுக்கு பிடிச்சது போல் டொமேட்டோ கெச்சப்போடு சர்வ் பண்ணலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.